ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெண்டு ஆடியோ ஃபைல் ப்ளே பண்ணிவிட்டு அது எது கம்ப்ரெஸ்ட் அண்ட் எது அன்கம்ப்ரெஸ் சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ எக்ஸாம்பிள் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கரெக்டாக ஆன்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு க்ளீனான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க. லைக் அட்டாக் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்குது கம்ப்ரெஸ் ஃபைலில், ஓவரால் தம்ப் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிபடி. ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் கம்ப்ரெஷன் அப்படின்ற எஃபெக்ட் நீங்கள் வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பற்றியான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், ஹவு டு ஹியர் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டெஃபினட்டாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரீ ப்ளகின் பற்றி பார்க்க போகிறோம். ZLAudio வரக்கூடிய ஒரு டைனாமிக் ஈக்குவலைசர். ஸோ இந்த டைனாமிக் ஈக்குவலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி சவுண்ட் பண்ணுது அண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத எனக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு டைனாமிக் ஈக்குவலைசருக்கும் ஒரு ரெகுலர் ஈக்குவலைசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃப்ரீக்குவன்சி பேண்டை நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மூவ் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ஆடியோ ஃபைல் த்ரூ அவுட் த ட்ராக் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிட்டே இருக்கும். பட் அதே இது ஒரு டைனாமிக் ஈக்குவலைசர் எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிஸை டைனாமிக்காக யூஸிங் அ கம்ப்ரஸர் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எப்போப்பெல்லாம் அந்த பர்டிகுலர் பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிஸ் உங்கள் த்ரெஷ்ஹோல் தாண்டி போதோ அந்த மாதிரி டைமில் மட்டும் உங்களோட ஈக்குவலைசேஷன் ஒர்க் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக அப்ளை ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 16 பேண்ட் டைனாமிக் டிஜிட்டல் ஈக்குவலைசர். ஸோ நீங்கள் வேரியஸ் பேண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் பேண்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டே போகலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பேண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபில்டர் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பேண்ட் உங்களுக்கு வந்து ஹை ஷெல்ஃப் வேணும், நீங்கள் ஹை ஷெல்ஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேண்ட் மட்டும் ஹை ஷெல்ஃபாக மாறிடும். அண்ட் அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து ஹை பாஸாக வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹை பாஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் பேண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஹை பாஸாக மாறிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது என்ன கீழே இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி F4 இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது வேரியஸ் நோட்ஸும் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சோலோ பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிஸ் மூலம் நீங்கள் சோலோவாக நீங்கள் தனியாக கேட்டுக்கலாம். அண்ட் இது கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் பேண்டை சுவிட்ச் ஆஃப் ஆர் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த பேண்ட் உங்களுக்கு வேணானா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பேண்டை இங்கே டிலீட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பேண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கீழே வந்துட்டு வேரியஸ் ஃப்ரீக்குவன்சிஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியோட கெயின் நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதோட பேண்ட் வித்தை நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சோலோ மோடில் கேட்குறதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் செயின் அப்படின்ற ஆப்ஷன் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட் செயின் போயிட்டு நீங்கள் எந்த இன்புட் வேணுமோ நீங்கள் சைட் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிந்த் பேஸ் கொடுக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் கொலிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரீக்குவன்சிஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய சேனலில் உங்களுக்கு கிளாஷ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பேஸையும் இதையும் நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டாக லைட் ஆகுறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிளாஷிங் ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம எங்கே கிளாஷ் ஆகுதோ அங்கே நம்ம ஃப்ரீக்குவன்சி பேண்ட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம டைனாமிக்காக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் இந்த டைனாமிக் ஆக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேவ் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளோட கம்ப்ரஸர் எனேபிள் பண்ணிட்டோம். Thank you.
ஸோ எப்போல்லாம் அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் கிட்டாரில் வருதோ அந்த டைமில் மட்டும் நம்ம எலக்ட்ரிக் கிட்டார் டக் பண்ணி பேஸை இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரண்டில் எடுத்துனவர் பார்க்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே கீழே போனீங்கன்னா நீங்கள் ஏதர் இதை ஸ்டீரியோவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் நீங்கள் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம், ஆர் மிட்டில் ஆர் சைடில் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஈக்யூ எல்லாமே வந்து மிட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த பேண்டையும் நம்ம வந்து மிட்டுக்கு மாற்றிடலாம். அண்ட் இதை வந்து நம்ம சைடுக்கு மாற்றிடலாம். ஸோ சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஹை பாஸ் ஆகி வரும். ஸோ இந்த அட்டாக் அண்ட் ரிலீஸோட கேரக்டரை நம்ம டைனாமிக் போயிட்டு இந்த ஆரம்பஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம அதிகமாக்காக பார்த்திங்கன்னா இந்த அட்டாக் அண்ட் ரிலீஸ் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மூத்தராகும். ஸோ ஃபுல் ட்ராக் ஓட கேட்டு பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபரெண்ட்டாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் பி கைண்ட். பை.